வணக்கம் நண்பர்களே, நாங்கள் கார்த்திகேஷ். இன்னும் நம்ம போகிறோம்னா எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அதோட நேம் கொடுத்தாச்சு. ஓகே, ரன் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த நேமில் தான் நம்மளோட ப்ரொஃபைல் பிக் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ப்ரொஃபைல் பிக். ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடியூல் தேவை. ஸோ டெர்மினலில் பிப் இன்ஸ்டால், ஸோ மாடியூல் நேம் வந்து இன்ஸ்டால் லோடர், INSTALOADER இன்ஸ்டால் லோடர். ஓகே, அந்த மாடியூல் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஏற்கனவே ஆயிடுச்சு, நீ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் பண்ணுற மாதிரி மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் இன்ஸ்டால் ஆர்டர். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். நார்மலாக கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆர்டர் டாட் இன்ஸ்டால் ஆர்டர், அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த யூசரோட ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இருக்கு, நான் ரெண்டு இன்ஸ்டா ஐடி வச்சுருக்கேன், ஒன்று அஃபிஷியல் ஒன்று பர்சனல். ஸோ ஓகே, ரெண்டாயிட்ருக்கு. ஆ, இதுதான் என்னோடய அஃபிஷியல் அக்கௌண்ட், இது என் பர்சனல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு இந்த நேம், என்னோடய யூசர் நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணாலும் சரி, இல்லை அந்த யூசர் நேம் கரெக்டாக டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கள் யூசர் நேம் அந்த வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே அதை நம்ம முடிச்சிடலாம். யூசர் நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம வேரியபிள், ஏற்கனவே வேரியபிள் கேங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிளை பாஸ் பண்ணிவிட்டு கே டாட் டவுன்லோடு அப்புறம் அண்டர் ஸ்கோர் சிம்பிள் போட்டுட்டு ப்ரொஃபைல். ஸோ இந்த கமெண்ட் தான் முக்கியம். ஸோ அந்த மாடியூலை கால் பண்ணிவிட்டு டவுன்லோட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே நம்மளோட யூசர் நேம் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூசர் நேம் அப்படின்னு போட்டுட்டு கமா போட்டுட்டு ப்ரொஃபைல் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும், சாரி ப்ரொஃபைல் பிக் ஓன்லி அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ எனக்கு வந்து ப்ரொஃபைல் பிக் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. ஸோ கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இம்போர்ட் இன்ஸ்டாலோட இன்ஸ்டால் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் நம்ம நம்மளோட மாடல் வந்து ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூசர் நேம் வந்து நம்ம யூசர் நேம் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கே டாட் டவுன்லோட் ப்ரொஃபைல் அந்த பிராக்கெட் கூட யூசர் நேமை பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக் மட்டும் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் பிக் ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூ அப்படி கொடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் ரன் பண்ணிடலாம். ஓகே ஓகே, சாரி, இங்கே வந்து ஒரு எரர் இருக்குது. எந்த எரர்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே, இந்த இருக்குது. இங்கே ஐ வந்து கேப்ஸில் இருக்கணும், இன்ஸ்டாலோட இந்த ஐ வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகே, ரன் பண்ணிடலாம். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த நேமில் தான் ஒரு இமேஜ் ஜேபக் ஃபைல் எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. அது எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் போய்க்கோங்க. இங்கே ஷோ இன் ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கார்த்திக் கே கேஆர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜேபக் இமேஜ். ஓகே, எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் ஐடி, சாரி ப்ரொஃபைல் பிக். ஸோ இதுதான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆன ப்ரொஃபைல் பிக். இப்போ வந்து நான் வேறு யூசர் நேம் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது சோஃபியா ரோபோட், இந்த ரோபோட்டோட ப்ரொஃபைலோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நேம் வந்து பேஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிச்சிடுறேன், பிகாஸ் என் ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நம்ப மாட்டீங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து சேவ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபோட்டோ போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து யூசர் நேம் சோஃபியா ரியல் ரோபோட். ஓகே, ரியல் சோஃபியா ரோபோட், அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.